ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன், அதாவது அக்கா பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இனி வர வீடியோவிலும் ஃபங்க்ஷன் வந்து நான் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்காக என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படியெல்லாம் சீர் வச்சுருந்தோம், இதை மட்டும்தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்லி பர்ச்சேஸ் அண்ட் சீர் விளாக் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஃபஸ்ட்டு ஜுவல்லரி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஜுவல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜுவல் வாங்கறதுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் டேடி வந்து அவங்க பேத்திக்கு வாங்குகிற ஜுவல்லரி இது. ஸோ நாங்கள் என்ன வாங்கினோம், டேடி என்ன வாங்கினாங்க அப்படிங்கிறத நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப நேரமாக கடையவே கலைச்சி போட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்த டிசைன் இந்த டிசைன் தான். ஸோ இந்த நெக் செட் தான் வந்து டேடி வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, எலிகண்ட்டாக நியூ டிசைனாக இருந்தது. ஸோ கோல்ட் பேலஸ் திருப்பூரில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நான் வாங்கினது வந்து இந்த 4 கிராம்ஸ் காயின் தான். ஸோ அவங்களுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ, எப்படி பிடிச்சிருக்கோ அப்போ வந்து நகையாக மாற்றி செஞ்சுக்குவாங்க, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து காயினாகவே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து திருப்பூரில் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சாரீ செக்ஷனுக்கு வந்திருக்கோம். சாரீஸ் வந்து நம்ம கோல்ட் ஜரியில் பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே வந்து காப்பர் சில்க்கு தான் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, அது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சலைக்காமல் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்காக கலைச்சி விரித்து வச்சு காட்டினாங்க. அந்த செக்ஷனில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா வந்து எல்லா சாரீஸ்லேயுமே அவ்வளோ பொறுமையாக, நாங்கள் வந்து திடீர்னு திருப்பி கோல்டு செக்ஷனுக்கு போகிறோம்னு சொன்னோம், திருப்பியும் காப்பர் செக்ஷனுக்கு வரோம்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த சில்க் சாரீ செக்ஷன்லேயே நின்றுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ சாரீ வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ தான் பாப்பா வந்து குட்டி பாப்பாவாக இருக்காங்க, அவங்க ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும் போது கூட அது ட்ரெண்டிங்காக அப்போ கட்டுற டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதால ரொம்பவே கேர் எடுத்து இந்த சாரீ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீ தான் பாப்பாவுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண சாரீ. ஸோ ரொம்பவே சிக்கி சிக்கி சிக்கின்னு அந்த மாதிரிலாம் போயிடாமல் ரொம்ப ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இல்லாமல் டீசெண்டாக இருக்கணும், எலிகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சாரீ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட மேரேஜுக்கு நான் சாரீஸ் வாங்கும் போதுலேருந்தே நாங்கள் சிவாவில் தான் வாங்குவோம். ஏன்னா வந்து சாரீஸ்லாம் இங்கே ரொம்பவே அழகாக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும், அதுதான் மெயின். ஸோ இந்த சாரியுமே நாங்கள் இந்த காப்பர் சில்க்லாம் தஞ்சாவூரில் விலை விசாரிக்கும் போது 7500-8000 சொன்னாங்க. ஸோ இந்த சாரீ வந்து 4000 நாங்கள் வந்து சிவாவில் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஒர்த்தா ஒர்த் இல்லையாங்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து லெஹங்கா செக்ஷனுக்கு வந்தோம். ஸோ லெஹங்கா வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்க்கும் போது எப்படி காட்டினாங்க, ஸ்டோன் ஒர்க் லெஹங்கா, நெட் லெஹங்கா இந்த மாதிரிலாம் காட்டினாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க கலெக்ஷன், இந்த காப்பர் சில்க் லெஹங்கா. ஸோ காப்பர்லேயே போயிடுவோம் அப்படின்னு தான் இந்த லெஹங்கா வந்து ஃபைனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஹங்கா எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த லெஹங்கா வந்து வயலட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க, பெல்ட்டோடவே வரும். ஸோ சூப்பராக இருந்தது, சில்வர் அண்டு காப்பரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். இதுக்கு இடையில நிறைய வந்து அபயா ஷாப்பிங் அண்டு ஹிஜாப்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணோம். அங்கெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்தது, ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. ஸோ மெயினாக இந்த சாரீ அண்டு இந்த லெஹங்கா இதெல்லாம் முக்கியமானது மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். ஸோ அதை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அழகாக பேக் பண்ணணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஸோ பேக் பண்ணும் போது நம்மளுக்கு மீதி என்னென்ன விஷயங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து காட்டிடுறேன். ஷாப்ஸில் வந்து நிறைய இடங்களில் வீடியோ எடுக்க முடியாதனால இதை வந்து நான் அப்படியே ஓரளவு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ஸில் வந்து நான் வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாப்பாக்காக பர்ச்சேஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து இனிமேல் பேக் பண்ணணும். ஸோ நாளை கழித்து அடுத்த நாள் தான் ஃபங்க்ஷன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக பேக்கிங் ஒர்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நைட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் நாளைக்கு 1 டே பத்தாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணோன்னா நாளைக்கு ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேடி வாங்கின சாரீ வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக வந்துருந்துச்சு பேக்கிங். ஸோ இதுக்கு மேலே வந்து அழகாக ரிப்பன்ஸ் வந்து ஒட்டணும். இப்போ பேக் பண்ணிட்டுருக்கிறது வந்து ஃபயாஸ் வாங்கின சாரீ. ஃபயாஸ் வந்து என்னோடய தம்பி. ஸோ என் தம்பி வாங்கின சாரீ இது. ஸோ அதையும் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாரீ அந்த லெஹங்காஸ் இதெல்லாம் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான தட்டெல்லாம் வந்து நாங்கள் வாங்கி வச்சிட்டோம் ஆல்ரெடி. சைஸ் வாரியாக வந்து பிரிச்சுட்டு
பழங்கள்லாம் வந்து எப்படியும் பெரிய தட்டு தான் வந்து பிடிக்கும். ஸோ பெரிய தட்டில் வந்து பழங்கள்லாம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பெரிய சென்ட்டு, பெரிய பெரிய ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு தட்டு அப்படிங்கிற மாதிரி எது எது வந்து எது எதில் வந்து சரியாக இருக்குமோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வந்து பிரித்து வச்சிட்டோம். சில விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி கிளிப்ஸு, குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கு கிளிப்ஸு, குஷி பின்ஸு இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஐட்டம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதை அப்படியே நீட்டாக வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பாதி வந்து பேக் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ வந்து இடையில ஒரு நாள் இருக்குது, இதெல்லாம் வந்து ரேப் பண்ண முடியல. சும்மா எது இது வந்து எது இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தாலே தெரியும், வீடியோவில் ஒன்று ரெண்டு தான் வந்து ரேப் பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் பிரித்து மட்டும் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கே வந்து நைட்டு வந்து 12:00 ஆயிடுச்சு. 12:00 வரைக்கும் தூங்காமல் இந்த குட்டீஸ் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ நாங்களும் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி முடித்தாச்சு. ஒரு சில பொருள்களுக்கு மட்டும் ரிப்பன் ஒட்டியிருக்கேன், ஒரு சில பொருளுக்கு வந்து ரிப்பன் ஒட்டலை, ஏன்னா வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது வெளியே அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து எடுத்திருக்கோம். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வேறு எது எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்ததோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி ஒயிட் கலரில் வந்து பிளேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம், ஏன்னா பத்தலை நம்ம வச்சிருந்த பிளேட்ஸ்லாம். ஸோ எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பெரிய பிளாஸ்டிக் பிளேட்ஸில் வந்து வெயிட்டான பொருளுங்க வைக்கிற மாதிரியும், இந்த ஒயிட் கலர் பிளேட் வந்து ரொம்ப கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு, 2 பிளேட்ஸ் வச்சு வந்து பேக் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான திங்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது, பரபரப்பாக இருக்கும் போது என்னோடய மேரேஜ் மெமரிஸ்லாம் எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்போவுமே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து அழகாக இது வந்து பேக் பண்ணி ஒவ்வொன்றும் எப்படி ரேப் பண்ணணுன்ட்டு ஐடியா பண்ணி பண்ணியிருந்தோம். கடைசியில் அது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்க மட்ட தட்டு கூட நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல எங்களுக்கு நிறைய இடங்களில். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவரால் சீரெல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோஸ் இது. லஞ்சுக்கு அப்புறமா சீரெல்லாம் அடுக்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்போ அடுக்கும் போது எடுத்த வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு எல்லா திங்ஸுமே கவர் ஆகணும். ஸோ ஒரு கிட்ஸுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ, அவள் குட்டி பாப்பா தான், இன்னுமே இன்னும் 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் போனாலுமே அவள் எங்களுக்கு குட்டி பாப்பா தான். ஸோ இப்போ வந்து இன்னுமே குட்டி பாப்பாவாக இருக்கனால எங்களுக்கு வந்து அவளுக்கு வந்து இது வைக்கணும் அது வைக்கணுன்ற அந்த ஐடியாலாம் இல்லை. கொஞ்சம் பெரியவங்களுக்கு பெரிய பொண்ணுக்கு வைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் வீடியோ கேம்ஸ்லாம் என் தம்பி வாங்கியிருந்தான். வீடியோ கேம்ஸு, குழந்தைங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி, அப்புறம் பெனிஃபிட்டான திங்ஸ்லாம் நிறையா வாங்கியிருந்தோம். ஸோ எதெல்லாம் யூஸ் ஆகுமோ டக்குன்னு யூஸ் பண்ணி முடிச்சிடுற மாதிரியான திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி லயன் டேட் சிரப்பு, மேங்கோ ஜாம், லயன் மேங்கோ ஜாம், கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், சும்மா நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து வச்சுட்டு, ஸோ அது கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா நம்ம வந்து குழந்தைங்க சாக்லேட்ஸ்லாம் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க, நிறைய சாக்லேட்ஸ், நப்பாட்டி, அப்புறம் டைரி மில்க்கு அந்த மாதிரியான சாக்லேட்ஸ், குட்டி சாக்லேட்ஸ்லேருந்து பெரிய சாக்லேட்ஸ் வரைக்கும் வாங்கியிருந்தோம், மேஷ்மேலோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி மேக்கப் ஐட்டம்ஸ், இப்போ தான் பாப்பா மேக்கப் போட்டு பழகிறா, ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரெண்டிங்காக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் தட்டில் வந்து அது தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறமா குட்டி குட்டி கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிற மாதிரி டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் வீட்டிலேயே செய்கிற பலகாரங்கள்லாம் கொஞ்சமாக ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தோம். எல்லா சாரீஸ்க்கும் மேட்சான பேங்கிள்ஸு, கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு செப்பல்ஸ் கூட வாங்கியிருந்தாங்க டேடி. ஸோ அந்த பொண்ணு செப்பல் மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து டேடி வாங்கினது, அந்த ஷூ மாதிரி இருக்கிறது வந்து நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வைப்பாங்க இல்லையா, நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் அந்த சில ஐட்டம் பொட்டுக்கடலை, அப்போ கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குனே ஸ்பெஷலைஸாக எல்லாருமே வைக்கிற ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ், அதுவுமே வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக்கு, கிளச்சஸ்ஸு, குட்டி குட்டி மேக்கப் கிட்ஸ்லாம் நியூவாக அப்டேட்டடாக என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். புர்ஹா, ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். எங்கள் வீட்டில் நடந்த குட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நாங்கள் வச்ச குட்டி சீர் இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யாருக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கோங்க. இன்னொரு அழகான புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.